திருப்பாவை பாசுரம் 25. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில், ஒருத்தி மகனாய் ஒழுத்து வளர, தரிக்கிலான் ஆகித்தான் தீங்கி நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில், நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில், திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரம்பாவாய். இந்த பாடல்ல ஒருத்தி மகனாக பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாக ஒளித்து வளரப்பட்ட இந்த வார்த்தைக்காக குட்டி குட்டி கிருஷ்ணன் எல்லாம் காமிச்சிருக்கிறோம். தவழ்ந்துகிட்ட வரக்கூடிய கிருஷ்ணர், சங்கு மேல உட்கார்ந்து புல்லாங்குழல் வாசிச்சுட்டு இருக்கக்கூடிய கிருஷ்ணர், கையில லட்டு வச்சுக்கிட்டு அவ்வளோ அழகா ஆடிட்டு இருக்கக்கூடிய நவநீத கிருஷ்ணன், இப்படி அழகா இருக்கக்கூடிய இந்த குழந்தைய கொல்றதுக்கு எப்படித்தான் அந்த கம்சனுக்கு மனசு வந்துச்சோ தெரியல. ஆனா அந்த கம்சனையும் நாங்க இங்க உருவகப்படுத்தியிருக்கோம். இத்தனை பேரையும் இத்தனையும் ரசிச்சு ரசிச்சு சொன்ன ஆண்டாள், அவ பக்கத்துல கிளியோட அவளுக்கு பிடிச்ச கிளி, மூணு கிளி, ரெண்டு பக்கமும் அவ கையில ஒரு கிளி இருக்கு, ரெண்டு பக்கமும் மூணு கிளி இருக்கிற மாதிரி, ஆறு கிளி இருக்கிற மாதிரியான விளக்கு அவ்வளோ அழகா அவ பக்கத்துல ஏத்தி இருக்கிறோம். போன பாசுரத்துல ஆண்டாள் கண்ணனை வாழ்த்தி பாடியிருப்பா, உன்னுடைய வீரத்துக்கு, உன்னுடைய புகழுக்கு, உன்னுடைய வெற்றிக்கு நாங்க வணக்கம் சொல்றோம், உன்னைய நமஸ்கரிக்கிறோம்னு ஒவ்வொரு வரியிலையும் அவ்வளோ அழகா சொல்லியிருப்பா. அதை கேட்ட கண்ணன் சொல்றாரு, நீங்க உங்களோட பிறவி நோக்கமே, நீங்க எல்லாரும் பிறந்து வந்ததே எனக்கு என்னைய புகழ்ந்து பாடுறதுக்காக தான் பிறந்தீங்க. இந்த குளிர்ல இப்படி உங்களோட உடம்பையும் வருத்திக்கிட்டு நீங்க இவ்வளோ கஷ்டப்படணுமா? அதுக்காகத்தானே பிறந்தீங்க, அதனால இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லையே. நீங்க இங்க வந்த நோக்கம் என்ன? பறைய வாங்கிட்டு போக தான் வந்தீங்களா, அல்லது வேற ஏதாவது வேணுமா? ஏன்னா ஒரு பறைக்காக இவ்வளோ தூரம் கஷ்டப்படுவாங்களா அப்படின்ற சந்தேகம் கண்ணனுக்கு வந்து கண்ணன் கேக்குறாரு. அதுக்கு ஆண்டாள் அவ்வளோ அழகா திரும்பவும் கண்ணனை புகழ்ந்து பாடி அவளுக்கு என்ன வேணுமோ அதை சொல்றா. அதுதான் இந்த பாசுரம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளரப்பற்ற, ஒருத்திக்கு மகனா, தேவகிக்கு மகனா பிறக்கிற அன்னைக்கு இரவே யசோதா கிட்ட ஒளிச்சு உன்னை கொண்டு போய் கொடுத்துடுறாங்க. அங்கேயும் நீ எப்படி வளர்ந்த அப்படின்னா, கம்சன் கண்ணில் பற்றக்கூடாது அப்படின்றதுக்காக ஒளிச்சு ஒளிச்சு வளர்க்குறாங்க. அப்படி நீ ஆனந்தமாக வளர்ந்துட்டு இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட கம்சன் உன்னைய அழிக்கிறதுக்கு சகடம், கன்று, கொக்கு, கழுதை, குதிரை, விளாமரம், குருந்தமரம்னு இப்படி நிறைய வடிவில் உன்னுன்னையா அனுப்பி உன்னைய கொல்ல பார்க்குறான். அசுரனை அனுப்புனா, பூதனை அனுப்புனா, ஒரு விழா நடத்துகிறேன் வான்னு சொல்லிட்டு யானையை அனுப்பி கூட உன்னைய வந்து யானையை ஏவி கூட உன்னைய கொல்ல பார்த்தான். ஏன்னா உன்னுடைய வளர்ச்சி, நீ இருந்தா அவன் அழிஞ்சிருவேன்ற பயம் அவனுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, அவன் வயித்துல நீ நெருப்பா நிக்கிற, நெருப்பென நின்ற நெடுமாலேன்றா. அவன் வயித்துல ஓங்கி எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய நெருப்பு மாதிரி வயிறெல்லாம் அவனுக்கு எரிய வச்சுக்கிட்டு இருக்கிற உன்னைய அழிக்கணும்னு நினைச்ச கம்சனுக்கு, அப்படிப்பட்ட வீரம் மிக்கவன் நீ, உன்னைய புகழ்ந்து பாடுறதுனால எங்களுக்கு இந்த மனுஷ வாழ்க்கையோட நோக்கம் என்னவா இருக்கும்? ஒவ்வொரு மனுஷனும் மனுஷனா பிறந்தாச்சு, புருஷார்த்தம்னு சொல்லுவாங்களாம் சமஸ்கிருதத்துல அந்த வார்த்தைய. மனித வாழ்க்கையின் நோக்கம், இந்த பிறப்போட நோக்கம் என்ன அப்படின்னா, அறம், பொருள், இன்பம், வீடு. மனுஷன் பிறந்தா இந்த நாளும் அவனுக்கு இருக்கணும், நாளுமே அவனுக்கு கிடைக்கணும். ஒழுக்கமா வாழணும், பொருளோட செல்வ செழிப்போட வாழணும். அந்த செல்வமே கிடைச்சா கூட அதை அனுபவிச்சு அந்த இன்பத்தையும் நாம அனுபவிக்கணும். அதுக்கப்புறம் முக்தி பெயரும் நமக்கு கிடைக்கணும். இந்த நாளுமே மனுஷ வாழ்க்கையோட நோக்கம், அத உன்னைய புகழ்ந்து பாடுறதுனால எங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறா ஆண்டாள். ஆண்டாள் கண்ணனை ரசிச்ச மாதிரி நான் ஆண்டாளை ரசிச்சுக்கிட்டே போறேன். இந்த தொடர்கதை மாதிரி போயிட்டு இருக்கக்கூடிய இந்த பாசுரத்துல நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஆவலோட நானுமே காத்துட்டு இருக்கேன். மீண்டும் நாளை காலை பாசுரம் 26 உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.